வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முட்டம் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பெரிய ஜெட்டி இருக்குது. அந்த ஜெட்டியில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து நடந்தே உள்ளே போகணும். நடந்து போயிட்டு உள்ளே போய் ஜிக்கிங் பண்ணுறதுக்காக போனோம். பேக் டு பேக் கேச்சஸ் இருந்துச்சு. நான் அப்புறம் என் கூட வந்து ஹனீஷ் ப்ரோ வந்திருந்தார். அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி போயிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. பேக் டு பேக் ஸ்ட்ரைக் கிடச்சிது. தொடர்ந்து வீடியோ பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. லே, மீன் அடிச்சு, மீன் அடிச்சுல, மீன் அடிச்சுல. இது இப்படி அடிச்சு அடிச்சு போகுது. 5 மீன் பையாச்சு. ராஜுபாய் ஜிக்கு தரடா, ஜிக்கு தரடா, ஜிக்கு வேணுமா? ஜிக்கு பிஷான் பிஷான். விட மாட்டேன். ஹனீஷ் ப்ரோ, வேலா வேலா, சைஸ பாருங்க, நல்லா இருக்கு. கூட ஓடுது மீன், ஓடிடுது. கூட ஒரு 10 மணி ஓடி இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண டேக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ராடு வந்து சோல் பாரா, மேஜர் கிராஃப்டோட சோல் பாரா LSJ 10 ஃபீட்டு. ரீல் வந்து டைவா BG 3000. லைன் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட 16X லைன், பேடர் லைன் தான். 35 LP போட்டிருக்கேன். ஜிக்கு வந்து லுக்கானாவோட ஜிக்கு தான், 30 கிராம் அப்புறம் 40 கிராம் ஜிக்கு. வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து குழந்தை இயேசு ஷாப்னு ஒரு நார்மல் டேக்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லா விதமான டேக்கிள்ஸுமே அங்கே இருக்குது. அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் ஏதாவது தேவைன்னா ஜிக்கு, அப்புறம் வந்து லூர்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட, டைவா, லுக்கானா, பயோனியர் அந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் வாங்கிக்கலாம். ஃபிஷான் இந்த இழுப்பு இழுத்துருக்கான் ஃபவுலுக்கு.
ஐஸ் ப்ரோ. லைட்டாக எழுத்து, சின்னதா சின்னதா பார்த்துறேன். லூர் லூரில் லூரில் பாறை தான் கொஞ்சம் பரவாயில்ல வரைக்கும் நான் பாறையாக கட்டாவான்னு தெரியல. ஆனால் ஹூக் சைஸ் சின்னது அந்த ஒன்று தான் லுக்கான. அந்த டூ காப்பி ஒன்று உண்டு தெரியுமா, கேப்ரி கேப்ரி. அது அப்போ கிடக்கு குறுக்கடி கிடக்கு கட்டா கட்டா. ஆட்ல ஒன்று வாங்கிவீங்க, இந்த ஆட ஒன்று வாங்கிவீங்க. சோல்பரா எல்எஸ்ஜி அடிச்சா தூங்க தூங்க. பார்த்து பார்த்து மேல கட்டா நினைக்க கட்டா தானா இல்லையா? மெல்ல தூக்குங்க பெய்யாம வரணுமா? ஓரோட்டு தூங்க, ஓரோட்டு தூங்க. சைஸ் ஒரு நிமிஷம் வாரவா. தண்ணி விட்டு பிடிச்சவங்க அப்ப தூக்கி எடுக்கணும் எடுக்க கையில பிடிச்சு பார்த்து எங்க போயிட்டா. இவ்வளோ நேரம் இதை வச்சு தூக்கு முக்கலாயிருக்கு. சைஸ் ஒன்றும் இல்லை, ஒரு கிலோட்டம் இருக்கும். ஆ, ஒரு கிலோ டிராக் ரொம்ப டைட் வச்சுட்டிங்களா? ஏன்னா கொஞ்சம் கூட ஓரோடனா இறங்கலான்னு பார்த்தேன். இது என்ன ஒன்றுனா வாழையும் பிடிக்க முடியாது, நெட்டியையும் பிடிக்க முடியாது. கையை வச்சு முள்ளு கில்லு கையில் ஏறுமா? சரி, ஒரு கிடக்காமல் அடிக்கதான் சரி. கொடுங்க கட்ட கட்ட போயிட்டு இல்லை அவரு கேட்டாரு. கிட்ட வந்து வாயில் இருந்தா வந்து வந்து சைடில் தான் பண்ணுறேன், சைடு ஆக்சனில் தான் பண்ணுறேன்.
ப்ரோ. ஏய் சைஸா இருக்கு இதுல. ப்ளூ டாட் ப்ளூ டாட். என்ன சைஸா இருக்கு வேணுமா? இவ்வளவு பெருசு பிடிச்சது இல்லை இதுவரை இந்த இந்த மீன்ல. கட்டா கட்டா தான் தூண்டல், சின்ன தூண்டல் பத்தியா. நீ நேரம் இங்கே வந்துடு, இங்கே வந்துட்டு
சைடில் போட்டு 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 ஆச்சு ஆச்சுட்டு இருந்தால் பிடிச்சிருது பார்த்துக்கு. பாறை பாறைக்குட்டி பாறைக்குட்டி சின்ன கட்டா குறுக்க குளிரிக்கோ அதான் எங்களுக்கு. ஆமாம் சின்னதான் சின்னதான் தூக்கி சின்ன கட்டை தானே பார்த்து வாழை பிடிக்காது நெட்டி வேணா பிடிக்கும் சேரில் வச்சு எடுத்துகிட்டு வரையும் அங்கேயே ஜிக் எடுத்து. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்கவே மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் கைஸ். நன்றி.